கவனிடாதனா ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4q+1 என்ற வடிவில் அமையும். ஒற்றை முழுக்களின் வர்க்கம் முத ஒரு எண்ணை நம்ம வந்து எப்படி ஒரு பொது வடிவத்துல குறிக்கணும்னா எப்படி குறிப்போம்? x. ஒரு எண்ணை பொது வடிவத்துல குறிக்கும்போது எப்படி குறிப்போம்? x. ஒரு எண் ரைட்டா x எண்ணங்க. அப்ப இதுவே இரட்டை எண்ணா ஒரு இரட்டை எண் ஒரு இரட்டை எண் அப்படினா இந்த x ஐ எதால பெருக்கணும்? 2x கரெக்ட் அடிக்கணும். அடுத்தது இதுவே ஒற்றை எண். அடுத்தது என்னது? ஒரு ஒற்றை எண் அப்படினா எப்படி குறிக்கணும்? இதோட எதை கூட்டணும்? 1 கூட்டணும். ஏண்டாதண்ணா ஏன் 1 கூட்டணும்? இப்ப நீங்க எழுதுறீங்க இல்ல 0 1 2 3 4 னு எழுதுறீங்களா எழுதலையா? இப்ப எழுதும்போது இப்ப என்னது ரெட்டை என்னது? மல்டிபிள் ஆஃப் 2. இப்ப 2 ஓட 1 கூட்டினாதான் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ரைட் அடிக்கணும். அதே மாதிரி இப்ப அடுத்த ஒற்றை எண் என்ன? இப்ப ஒற்றை எண்ன்றது 1 3 5. இந்த 4 ஓட எதை கூட்டினாதான் 5 கிடைக்கும்? 1 கூட்டினாதான் 5 கிடைக்கும். அப்ப ஒற்றை எண்ணினுடைய பொது வடிவம் இதுதான். ஒற்றை எண்ணினுடைய பொது வடிவம் 2x+1 அப்படின்றது என்னது? பொது வடிவம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இப்ப இங்க x அப்படினு வெச்சுக்கிட்டோம். இல்ல இத k னு கூட வெச்சுக்கலாம். உங்க புக்ல வந்து k னு கொடுத்திருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண? எப்படி வேணாலும் வைக்கலாம் டி கண்ணே. வைக்க கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? நல்ல கவனி. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ஒற்றை முழுவே k அப்படினு வெச்சுக்கறேன். இந்த ஒற்றை முழுவே என்னன்னு வெச்சுக்கறேன் k. k equal to இங்க என்னது? ஒற்றை எண். 2x+1 k equal to 2x+1. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஒற்றை முழுக்களின் வர்க்கம். ஒற்றை முழுவே நான் என்னன்னு எடுத்தேன்? k னு எடுத்தேன். அப்ப இது என்ன எடுக்கணும்? 2x+1 இன் வர்க்கம். இது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினா a+b the whole square ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? a+b the whole square ஃபார்ம். அப்ப நமக்கு என்ன வரும்? a²+b²+2ab. அப்ப a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x இருக்கு. அப்ப 2x the whole square plus b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1. அப்ப 1² plus 2 பெருக்கல் a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1. இப்ப நம்ம இத எப்படி எழுதிக்கலாம் அப்படினா 4x² ரைட்டா plus 1 plus 4x. ஏ 2 பெருக்கல் 1 2 2 2 4. இப்ப இத வந்து திட்ட வடிவத்துல எழுதிக்கலாம். 4x² plus 4x plus 1. இங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? எந்த வடிவில் அமையும் கொடுத்திருக்காங்க? 4q+1 என்ற வடிவத்தில் அமையும். புரியுதா? எப்படி ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது எப்படி அமையும்? 4q+1 அமையும். அப்ப இது என்னது? 4q+1 k²ன்றது 4q+1. அப்ப அது எந்த வடி 4q+1ன்ற வடிவத்தில் அமையும் அப்படினு சொல்றாங்க. இதை எப்படி எடுக்கலாம் அப்படினா நல்லா கவனிங்க. அப்ப 4ன்றது வரணும். இங்க பொதுவா இந்த ரெண்டுக்கு பொதுவா இருக்கறனால வெளியில எடுத்துறோம். அப்ப இங்க என்ன மீதி இருக்குது? x² இங்க என்ன மீதி இருக்குது? x. அடுத்து என்ன எழுதலாம்? +1. ஏன் இங்க திட்ட வடிவில எழுதுறேன்னு தெரியுது அடிக்கண்ணே. இப்ப நல்லா கவனிங்க. இங்க q இருக்கா? இங்க என்ன இருக்கு? x² + x இருக்கா? அப்ப q equal to x² + x ரைட்டா? புரியதா புரியலையா? இங்கு q equal to x² + x என்னது? 80 முழுக்கள்.
ரைட் அடிக்கணு. இப்ப இதையே இன்னும் கொஞ்சம் வேற விதமா செய்யணும் அப்படின்னா, சில குழந்தைங்க நல்லா கவனி, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்குது இல்ல, இல்லாட்டி இப்படியே எழுதலாம் எப்படின்னா, இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்குது, எக்ஸ் பொதுவா இருக்குது. அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒன்னு, அடுத்த என்ன அது பிளஸ் ஒன்னு. அப்ப இது ஃபுல்லா என்னது, கியூ, கியூ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. புரிஞ்சுதாடி கண்ணு, புரியுதா புரியலையா? இப்ப மிஸ் இது இதுக்கு எக்ஸ் தான் கொடுக்கணுமா, இதுக்கு கே தான் கொடுக்கணுமா, பெரிய டவுட் அப்படி எல்லாம் கிடையாது ராக்கண்ணா. இதே இதையே இங்க பாருங்கண்ணா, வேற ஒண்ணும் இல்ல, இதே தான் கேக்கு எக்ஸுக்கு பதில என்ன கொடுக்குறேன்னா இங்க கே. அப்ப இங்க என்ன கொடுப்பேன், டூ கே. இது என்ன கொடுப்பேன், டூ கே பிளஸ் ஒன், ரைட்டா? அப்ப நான் இங்க ஒற்றை முழுவ என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான், 2k plus 1. புரியுது அடிக்கணும். அப்ப வர்க்கம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k plus 1 தான் ஹோல் ஸ்கொயர். உங்க புக்ல இப்படிதான் கொடுத்துருக்கு. அதனால என்னடா மிஸ் மாத்தி செஞ்சிருக்காங்களே, கிடையாது, எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம அசியூம் பண்றது தானே. அடுத்தது என்ன வேணும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்ன வரும் இங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஏன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab எழுதலாம், இல்ல இப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப என்ன வரும், ஃபோர் கே ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ஒன்னு நாலு, நாலு கே பிளஸ் ஒன்னு. அப்ப இதுல பொதுவா என்ன இருக்கும், நாலு இருக்கும், உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், கே ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ் ஒன். இது என்னன்னு கொடுத்துருக்காங்க, வர்க்கமானது ஃபோர் கியூ பிளஸ் ஒன். அப்ப இது என்ன அமைப்புல இருக்குது, ஃபோர் இன்டு கியூ இன்டு பிளஸ் ஒன், ஃபோர் கியூ. கியூ இருக்க இடத்துல என்ன இருக்குது, இது அப்படியே பாக்ஸ் போட்டு பாருங்க, வருதா கரெக்டா, கரெக்ட் இல்லையா, கே ஸ்கொயர் பிளஸ் கே. நான் அதையே சொன்னேன், கேவை வெளியிலையும் எடுத்து எழுதலாம், ஃபோர் இன்டு என்னது, கே இன்டு கே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன். அப்ப இது ஃபுல்லா என்னது, கியூ. எப்படி வேணாலும் எழுதலாம், சரியா அடிக்கணும். அதனால இப்படி செய்யறதுனாலும் செய்யும், இல்ல மிஸ் நான் இங்க புக்ல கொடுத்துருக்க மாதிரி இதை கே டூ கே டூ கே பிளஸ் ஒன்னு வச்சுட்டு இங்க எக்ஸ் எடுத்து செய்யறனாலும் செய்யுங்க, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதாடாக்கண்ணா, நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கே இஸ் நத்திங் பட் ஒற்றை முழு. அடுத்த ஒற்றை முழுவினுடைய வர்க்கம் என்னன்னா கே ஸ்கொயர். அப்ப இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு அப்படின்னு எழுதும், சரியாடா?